Hello all, welcome to Surpassing Treasure. In the video, we will see a simple house wiring. The house wiring estimation plan is a problem. Okay? So, first, na problem read. Pandra. A residential single bedroom flat is to be electrified with PVC concealed type of wiring. Estimate the quantity of materials required with the specifications. The details of the electrical fittings are as follows. நமக்கு given data கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஒரு 1 BHK flat நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ இதுல வந்து ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் ஓகேங்களா இந்த ரேஞ்சில நம்ம எடுத்துக்கோம் அதோட சைஸ் னு பாக்கும்போது ஹால்னு பாக்கும்போது 5க்கு 6 அப்படிங்கற ரேஞ்சில எடுத்துக்கோம் பெட்ரூம் 4க்கு 4ங்கற ரேஞ்சில எடுத்துக்கோம் அதே மாதிரி கிச்சனோட சைஸ் னு பாக்கும்போது 4க்கு 4 அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கோம் 4க்கு 2ங்கற மாதிரி எடுத்துக்கோம் பாத்ரூம் 1.5 meter into 1.5 meter, toilet 1.5 meter into 1.5 meter range la nam eduthirukom. Okay. So idukana load ellame nam potrukom. Okay. Glam. So oru hall en paakumbodhu rendu tube light potrukom. Adhe maadhiri rendu ceiling fan ore ceiling fan and rendu ordinary light points. Adhe maadhiri plug point en paakumbodhu rendu plug point abdingra maari eduthirukom. Bedroom nu paakumbodhu oru tube light, oru ceiling fan, adhe maadhiri oru ordinary lamp, adhe maadhiri oru plug point அதுல எடுத்துக்கோம் ஓகேங்களா கிச்சன் பாக்கும்போது இதே மாதிரி எல்லாமே ஒவ்வொண்ணா எடுத்துக்கோம் ஐ மீன் டியூப் லைட் 1 அதே மாதிரி ஒரு சீலிங் ஃபேன் ஒரு ஆர்டினரி லைட் பாயிண்ட் அதே மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கோம் பாத்ரூம் அப்படிን பாக்கும்போது ஒரே ஒரு லைட் பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துக்கோம் அதே மாதிரி பாத்ரூம்க்கு மட்டும் ஒரு பிளக் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கோம் ஓகேங்களா டாய்லெட்டுக்கு நம்ம பிளக் பாயிண்ட் எடுக்கல ஓகே சோ இந்த ரேஞ்சில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொன்னா அஸ்யூம் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொன்னா ப்ராப்ளம்க்குள்ள போக முன்னாடி இதெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணுவோம் ஓகேங்களா அசம்ஷனுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய ஓகேங்களா ஒரு 1 BHK ஃபிளாட் தான் நம்ம எடுக்கிறோம் சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளையே இதுக்கு போதுமானது நம்ம ஹெவி லோட்ஸ் எதுமே நம்ம யூஸ் பண்ணல சோ சிங்கிள் ஃபேஸ் சப்ளையே நமக்கு போதுமானது அதே மாதிரி டைப் ஆஃப் வயரிங் பாக்கும்போது PVC கான்டிட் கன்சீல்ட் வயரிங் நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சீலிங்கோட ஹைட் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறது 3.5 மீட்டர் ஓகேங்களா அதே மாதிரி சுவிட்ச் போர்டு நம்ம மெயின் போர்டு எல்லாமே தரையில இருந்து 1.5 மீட்டர் மேல இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினு சொன்னா இதோட இன்ஸ்டாலேஷன் பிளான் ஓகேங்களா சோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் பிளான் சோ டாய்லெட் பாத்ரூம் அதோட அளவீடுகள் அதே மாதிரி ஹால் ஓகேங்களா 5க்கு 6ங்கற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதே மாதிரி கிச்சன் பாக்கும்போது 4க்கு 2 னு எடுத்தோம் பெட்ரூம் னு பாக்கும்போது 4க்கு 4 அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கிட்டோம் சோ இதுதான் அதோட இன்ஸ்டாலேஷன் பிளான் ஓகே சோ நம்ம கரெக்ட்டா நம்ம வந்து அளவீடுகள் கொடுத்து நம்ம போட்டோம் அப்படினு சொன்னா அதோட பிளான் வந்து இப்படி தான் வரும் ஓகேங்களா சோ 5க்கு 6 னு எடுத்துக்கோம் ஓகேங்களா சோ 5 மீட்டர் இது 6 மீட்டர் லெந்த்ல நமக்கு வருது ஓகே சோ இது வந்து 4க்கு 2 அப்படிங்கற கணக்குல கிச்சன் எடுத்தோம் அதே மாதிரி பெட்ரூம்னு பாக்கும்போது 4க்கு 4ங்கற கணக்குல எடுத்தோம் ஓகேங்களா சோ ஒவ்வொண்ணலயே நம்ம கொடுத்திருக்க கூடிய அந்த லோட எப்படி போடணும் அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணியாச்சு ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினு சொன்னா டோட்டல் லோட வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட்க்கு நம்ம 60 வாட்ஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா மினிமம் அதே மாதிரி லைட் பாயிண்ட்னு பாக்கும்போது 60 வாட்ஸ் நம்ம எடுத்துக்கறோம் ஃபேன் பாயிண்ட்க்கு நீங்க 60 வாட்ஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி லைட் பாயிண்ட்னு பாக்கும்போது 60 வாட்ஸ் எடுத்துக்கணும் சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லைட்டோட பவர் ரேட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினு சொன்னா நீங்க அந்த வேல்யூவே நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டியூப் லைட் நான் 40 வாட்ஸ் எடுத்துக்கறேன் சோ ஒரு டியூப் லைட்ங்கிறது 40 வாட்ஸ் சோ 36 வாட்ஸ் உள்ள டியூப் லைட்ஸ் நமக்கு கிடைக்குது நீங்க அத எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் பட் நான் வந்து 40 வாட்ஸ் எடுத்துக்கறேன் சோ பிளக் பாயிண்ட்னு பாக்கும்போது 100 வாட்ஸ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படினு சொன்னா டோட்டல் லோட நம்ம கால்குலேட் பண்ண போறோம் டோட்டலா நம்ம ஃபேன் வந்து 3 ஃபேன் எடுத்துக்கிறோம் சோ 3 into 60 லைட் லோடுன்னு பாக்கும்போது 6 எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ 6 into 60 ஆர்டினரி லைட் பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா டியூப் லைட் டியூப் லைட் வந்து 4 டியூப் லைட் நம்ம எடுத்துக்கோம் ஓகேங்களா சோ 4 into 40 is equal to 160 வாட்ஸ் பிளக் பாயிண்ட்னு பாக்கும்போது 5 பிளக் பாயிண்ட் எடுத்துக்கோம் 500 வாட்ஸ் சோ டோட்டலா நமக்கு 1200 வாட்ஸ் வந்து நமக்கு டோட்டல் லோடுல டோட்டல் பவர் நமக்கு கிடைக்குது இதுல இருந்து நம்ம எத்தனை சப் சர்க்கியூட் அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ ஒவ்வொரு சப் சர்க்கியூட்டும் 800 வாட்ஸ் இருக்கணும் அப்படி இல்லனா 10 லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கற மாதிரி ஓகேங்களா சோ 10 பாயிண்ட்ஸ் அதுல இருந்து நம்ம எடுத்துப்போம் ஓகே சோ 800 வாட்ஸ் மேக்ஸிமம் 800 வாட்ஸ் 10 லைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கற மாதிரி நம்ம வந்து கணக்கீடுகள் போடுவோம் சோ அப்போ
வந்து டோட்டலாக 1200 வாட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு சப் சர்க்கியூட்டுக்கு 800 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால 1200 டிவைடட் பை 800 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சப் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 1.5. ஸோ நான் வந்து ரெண்டு சப் சர்க்கியூட்டாக நான் முழுசாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒவ்வொரு சப் சர்க்கியூட்டுக்குமான லோடை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சப் சர்க்கியூட்டுக்குமான லோடை நம்ம கால்குலேட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப் சர்க்கியூட் 1 நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஹால் பெட்ரூம் சாரி ஹால் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இந்த மூணையும் சப் சர்க்கியூட் 1 கீழே கொண்டு வரேன். அதே நேரம் பெட்ரூமையும் கிச்சனையும் நான் வந்து சப் சர்க்கியூட் 2 கீழே கொண்டு வரேன். ஓகே. ஸோ ஹால் பாத்ரூம் டாய்லெட் இந்த மூணுமே நமக்கு சப் சர்க்கியூட் 1 கீழே வருது. அதே நேரம் பெட்ரூம் கிச்சன் இந்த ரெண்டுமே நமக்கு சப் சர்க்கியூட் 2 கீழே வருது. ஓகேங்களா? செகண்ட் சப் சர்க்கியூட்டில் வருது. ஸோ இதுக்கான லோடுன்னு பார்க்கும்போது இதே மாதிரி தனித்தனியாக அதுக்கான லோடை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கிவன் டேட்டாலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக எத்தனை டியூப்லைட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி லைட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம டோட்டலாக லோடு எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு சப் சர்க்கியூட்லையும் 800 வாட்ஸை மிகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கால்குலேஷன் ஆஃப் கரண்ட், டோட்டல் கரண்ட்னு பார்க்கும்போது டோட்டல் லோடு டிவைடட் பை சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் லோடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1200 வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ பவர் வந்து பவரை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். டோட்டல் பவர் ஈக்குவல் டு 1200 வாட்ஸ். அதே மாதிரி வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 230 வோல்டேஜ். ஓகேங்களா? சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான். ஓகே, ஹெவி லோட்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ கரண்ட் I ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை வோல்டேஜ் மட்டும் போட்டால் போதுமானது. ஸோ ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், 5.21 ஆம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி சப் சர்க்கியூட் 1 அண்ட் சப் சர்க்கியூட் 2 நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், 2.95 ஆம்ஸ் சப் சர்க்கியூட் 1 கிடைக்குது. அதே நேரம் 2.26 ஆம்ஸ் வந்து சப் சர்க்கியூட் 2 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கரண்ட்டை நம்ம வந்து டோட்டல் கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கரண்ட் அப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதோட சேஃப்டி ஃபேக்டர் 2 மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ 2 ஃபுல் லோடு கரண்ட்டு, ஸோ 2 × 5.21 போடுங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், 10.42 ஆம்ஸ் கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து மெயின் சுவிட்சோட ரேட்டிங் எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னால், 6-16 ரேஞ்சில் எடுப்போம். ஸோ 16 ஆம்ஸ் 240 வோல்ட் டிபிஐசி மெயின் சுவிட்சை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ டிபிஐசிங்கும் போது டபுள் போல் அயான் கிளாடு சுவிட்ச். ஓகே, இந்த சிங்கிள் ஃபேஸ் சப்ளைங்கிறதுனால டிபிஐசி மெயின் சுவிட்சை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம டிபிஐ செலக்ட் பண்ணுறது, அதாவது உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதே ரேட்டிங்கில் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ 2 சப் சர்க்கியூட்டுங்கிறதுனால 2-way டிபி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 16 ஆம்ஸ் 240 வோல்ட் 2-way டிபி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், வயரோட சைஸையும் கான்டிட் பைப்போட சைஸையும் நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ மீட்டர் போர்டிலிருந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வரைக்கும் மேக்ஸிமம் கரண்ட்டோட ரேட்டிங் வந்து நமக்கு 10.42 ஆம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 10.42 ஆம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்லே பார்த்துருப்போம், இந்த டேப்லர் காலம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ வந்து 5 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 5-10 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து 1.5 mm² கேபிளை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே நேரம் 10 ஆம்ஸை தாண்டும் போது நம்ம வந்து 2.5 mm² கேபிளை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து 2.5 mm² 3/1.06 mm கேபிளை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ சிங்கிள் கோர் விஏஆர் காப்பர் கண்டக்டர் ஒயர் மேபி செலக்டட். எதுக்காக? மீட்டர் போர்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வரைக்கும் உள்ள அந்த ஒயரோட சைஸ் வந்து 2.5 mm² நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி சப் சர்க்கியூட்ஸுக்கு பார்க்கும்போது, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சப் சர்க்கியூட்டுக்கு வந்து 2.83 ஆம்ஸ் கிடச்சி டோட்டல் ஆம்ஸ். ஓகேங்களா? டோட்டல் கரண்ட். அப்போ மேக்ஸிமம் கரண்ட்னு பார்க்கும்போது 2 ஃபுல் லோடு கரண்ட் போடுவோம். ஃபுல் லோடு கரண்ட் வந்து 2.83 ஆம்ஸ். ஸோ 2 × 2.83 கிட்டத்தட்ட நமக்கு 5.66 ஆம்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்போவுமே 5 nearer to 5 அப்படின்னு வருது, இல்லைன்னா 5 லைட்டாக தாண்டுது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து 1.5 mm² கேபிளை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள், நமக்கு 4.34 ஆம்ஸ் கிடைக்குது செகண்ட் சப் சர்க்கியூட்டில், கிட்டத்தட்ட 5 நெருங்கிட்டு. அப்போ நம்ம வந்து 1.5 mm² கேபிளையே ரெண்டுக்குமே ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால்,
Next வந்து நம்ம கான்டிட்டோட சைஸ பார்க்க போறோம் சோ கான்டிட்டோட சைஸ் னு பாக்கும்போது நான் 3/4 இன்ச் பைப்பை எடுத்துக்கிறேன் ஐ மீன் 19 mm PVC கான்டிட்டை நான் எடுத்துக்கிறேன் சோ வந்து 3/4 இன்ச் பைப்புங்கும்போது கிட்டத்தட்ட அது வழியா 6 வயர் வரைக்கும் நமக்கு வந்து போகலாம் ஓகேங்களா சோ அதனால வந்து நான் பொதுவாவே 19 mm PVC கான்டிட் எடுத்துக்கிறேன் 3/4 இன்ச் பைப்பை நான் எடுத்துக்கிறேன் ஓகே சோ நம்ம வந்து இப்போ வயரோட சைஸையும் டிசைட் பண்ணியாச்சு கான்டிட் பைப்போட சைஸையும் நம்ம என்ன பண்ணியாச்சு டிசைட் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படினு நான் வயரிங் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கறத பார்க்க போறேன் ஓகே சோ வயரிங் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படினு சொன்னா என்னோட பிளான் அப்படியே நான் டிரா பண்றேன் நெக்ஸ்ட் என்ன அப்படினு சொன்னா எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கிறது ஓகேவா சோ முதல்ல என்னோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வெளியில வச்சிருக்கேன் அதாவது வீட்டுக்கு வெளியில வச்சிருக்க மாதிரி கொண்டு வந்திருக்கேன் தென் இங்க இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போர்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கிறேன் ஓகேங்களா சோ இந்த ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போர்டு ஓகேங்களா இந்த மூணுமே சப் சர்க்கியூட் 1 க்கு வந்துரும் ஓகேங்களா இந்த ரெண்டு ரூமும் ஓகேங்களா உங்களோட பெட்ரூம் அண்ட் உங்களோட கிச்சன் இந்த ரெண்டுமே சப் சர்க்கியூட் 2 க்கு கீழே வரும் ஓகே சோ டோட்டலா நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இது நான் வந்து பிளான் பண்ணியாச்சு சோ இத வந்து பிளான் பண்ணி முதல்ல டிரா பண்ணுங்க சோ ஒவ்வொரு அப்ளையன்சஸ்க்கும் இடையில கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன் ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே அதே தான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த வால்ல இருந்து இந்த லைட் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 3/4 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன் ஓகேங்களா சரி இதே போலதான் இங்கேயும் ஓகேங்களா சோ சுவிட்ச் போர்டு 3 அண்ட் சுவிட்ச் போர்டு 2 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போர்டு வந்து ஹாலுக்கு உள்ளது செகண்ட் சுவிட்ச் போர்டு வந்து நமக்கு வந்து பெட்ரூம்க்கு உள்ளது தேர்ட் சுவிட்ச் போர்டு வந்து நமக்கு கிச்சனுக்கானது ஓகே சோ நான் இப்படி வந்து என்ன பண்ணியிருக்கேன் டிசைட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் என்னோட வயரிங் பிளான் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா பிவிசி கான்டிட்டோட லென்த்தை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான அசம்ஷன்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் அசியூம் பண்ணோமோ அதே மாதிரி திரும்ப நான் அதை உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட சுவிட்ச் போர்டு சுவிட்ச் போர்டோட ஹைட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸோட ஹைட்டு மெயின் சுவிட்சோட ஹைட்டு இது எல்லாமே தரையிலிருந்து 1.5 மீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஹரிசாண்டல் ரன்னுன்னு பார்க்கும்போது அதாவது கிடைமட்டமாக போகக்கூடிய லைன் வந்து தரையிலிருந்து 2.5 மீட்டர் மேலே இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி லைட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம எடுக்கக்கூடிய லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தரையிலிருந்து 2.5 மீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ரூஃபோட ஹைட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3.5 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இது எல்லாமே நம்ம அசம்ஷன்ல கொண்டு வந்த விஷயங்கள் தான் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா சப் சர்க்கியூட் 1க்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்றது ஓகேவா நம்மளோட மீட்டர் போர்டு மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இந்த ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கோம் ஸோ அதுக்கான கால்குலேஷன் பெருசா ஒன்றும் இருக்காது மினிமம் ஒரு 1/2 மீட்டர் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு 1 மீட்டருங்கிற ரேஞ்ச்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளோட பைப்பை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கான கால்குலேஷன் பெருசா ஒன்றும் நமக்கு தேவைப்படாது பக்கத்துல பக்கத்துலயே வச்சிருக்கோம் ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம அதை கால்குலேஷன்ல எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ரெண்டையுமே பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் கன்சிடர் பண்ண போறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா சப் சர்க்கியூட் 1க்கான கால்குலேஷன் ஓகேங்களா பைப் லென்த்தோட கால்குலேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா டிபில இருந்து சுவிட்ச் போர்டு 1க்கு போறேன் ஸோ எப்படி கால்குலேஷன் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ணிக்கலாம் கால்குலேஷன் போட்டுக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிபில இருந்து அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் அதாவது நம்மளோட பைப் லைன் எப்படி வந்து சுவிட்ச் போர்டு 1 அடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு நம்மளோட சுவிட்ச் போர்டு எல்லாமே தரையில இருந்து 1.5 மீட்டர் மேல இருக்கு ஓகேங்களா நம்மளோட கிடைமட்டமா போகக்கூடிய ரன் சுவர்ல போகக்கூடிய ரன் வந்து ரன் எடுக்கிறது வந்து எப்படி எடுக்கும் அப்படின்னு சொன்னா தரையில இருந்து 2.5 மீட்டர் அதிகமா எடுக்கும் இல்லையா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் வெர்டிகல் ரன் எடுக்கணும் அதாவது மேல போகணும் சுவர்ல இருந்து மேல நோக்கி போகும்போது கிட்டத்தட்ட நம்ம 1 மீட்டர் மேல போகணும் ஓகேங்களா போனாதான் நம்ம வந்து ஹரிசாண்டல் ரன் எடுக்க முடியும் ஓகேங்களா அப்ப நான் என்ன பண்றேன் 2.5 - 1.5 ஸோ 2.5ங்கிறது கிடைமட்டமா போகக்கூடிய ரன்னுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர் ஸோ 2.5 - 1.5 போடுறோம் ஓகேங்களா பிளஸ் நான் என்ன பண்றேன் 5 - ஹரிசாண்டல் ரன் எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இங்க 1/2 மீட்டர் எடுத்துக்கிறேன் இங்க 1/2 மீட்டர் விட்டுறேன் ஸோ 5 - 0.5 - 0.5 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இது என்னோட ஹரிசாண்டல் ரன் ஸோ 1 மீட்டர் நான் வெர்டிகல் ரன் எடுக்கிறேன் ஹரிசாண்டல் ரன் பார்க்கும்போது 5 - 0.5 - 0.5 ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மறுபடியும் நான் வந்து ஹரிசாண்டல் ரன்ல 2.5 மீட்டர் மேல நிக்கிறேன் ஸோ மறுபடியும் நான் வந்து கீழே வரணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் என்ன பண்ணணும் ஒரு 1 மீட்டர் கீழே வரணும் ஸோ 2.5 - 1.5 1 மீட்டர் நான் கீழே வரணும்
ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நமக்கு 6 meter நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி சுவிட்ச் போர்டு 1லேருந்து ஓகேங்களா, சுவிட்ச் போர்டு 1லேருந்து இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் டியூப் லைட் 1க்கு போகிறோம் ஓகேங்களா. ஸோ டியூப் லைட் 1க்கு போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட ஹரிசாண்டல் ரன்லேருந்து என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஜங்ஷன் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 2.5 - 1.5 ஓகேங்களா. இப்போ வந்து கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த 2.5 meter மேலே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 2.5 meter 1.5 meter கீழே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சுவிட்ச் போர்டு 1க்கு வந்துட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இங்கே இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போனோம், டியூப் லைட் 1க்கு போனோம் ஓகேங்களா. ஸோ சுவிட்ச் போர்டு 1ல இருந்து என்னோட டியூப் லைட் 1க்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு 1 meter மேலே ஏறணும் ஓகேங்களா. சரி, ஸோ இப்படி 1 meter மேலே போயிட்டு ப்ளஸ் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 2.5 - 0.5 நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அங்கே ஒரு 1.5 meter போயிட்டு இங்கே இருந்து டியூப் லைட் எல்லாமே எவ்வளோ உயரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா தரையிலிருந்து 2.5 meter இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ 2.5 - 1.5 ஒரு வெர்டிக்கல் ரன் எடுத்து அதில் இருந்து டைரெக்டாக நம்ம எத்தனை மீட்டர் கிடைமட்ட ரன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா, நம்ம எத்தனை மீட்டர் கிடைமட்ட ரன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 meter எடுக்கிறோம். இந்த 2.5 meter இந்த இடத்துல ஒரு 1/2 meter மைனஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. அப்போ டோட்டலாகவே நம்ம அந்த கிடைமட்டமாக போகக்கூடிய அந்த ரன்லையே, கிடைமட்ட ரன்லையே, ஹரிசாண்டல் ரன்லையே அந்த வேலையே நம்மளோட டியூப் லைட் 1 இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் ட்ராப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே இருந்து டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, பைப்பை வந்து எங்கே கொண்டுருங்க, டியூப் லைட் 1க்கு கொண்டுருங்க. இப்போ டியூப் லைட் 1ல இருந்து மறுபடியும் நம்ம எங்கே கொண்டு வரணும், லைட் 1 வரைக்கும் ஓகேங்களா, L1 வரைக்கும் நம்ம வந்து பைப்பை கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 meter. ஸோ இந்த ரூமோட லென்த்னு பார்க்கும்போது, வித்துன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 meter அகலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இதில் பாதி வந்து 2.5 meter இல்லையா. ஸோ 2.5 meter இந்த பக்கம் மாறும் ஓகே. ஸோ அதே மாதிரி 1.5 meter ஓகேங்களா இந்த பக்கம் மாறும். மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சீலிங்க்கு ஏறும் ஓகேங்களா. ஸோ சீலிங்க்கு ஏறும்போது சீலிங்கோட ஹைட் எவ்வளவு, 3.5 - 2.5 இங்கே வரைக்கும் வந்தாச்சு. நம்ம இப்போ ஹரிசாண்டல் ரன் தரையிலேருந்து 2.5 meter உயரத்தில் இருக்கும். அப்போ மறுபடியும் நம்ம சீலிங்க்கு போனால் மட்டும்தான் நம்ம இந்த லைட்டோட பாயிண்ட்டை நம்ம அடைய முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சீலிங்க்கு போனால் என்ன செய்யணும், சீலிங்கோட ஹைட்டு 3.5, நம்ம இருக்கக்கூடிய ஹைட்டு 2.5. அப்போ 3.5 - 2.5 கிட்டத்தட்ட 1 meter நம்ம என்ன செய்யணும், மேலே வெர்டிக்கல் ரன் எடுக்கணும். ஸோ வெர்டிக்கல் ரன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரூமோட சென்டர் வரைக்கும் வருது. அப்போ ரூமோட சென்டர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 meter, 5/2 இல்லையா. ஸோ 5 meter பாதி வந்து 2.5 meter அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே லூப் பண்ணி விடுதோம் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து ஓகேங்களா. ஸோ இந்த ஜங்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஹரிசாண்டல் ரன்லேருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஃபேன் வரைக்கும் எடுக்க போகிறோம். ஹரிசாண்டல் ரன்ல இருந்தே நான் தரையில இருந்து 2.5 meter இருக்கக்கூடிய அந்த கிடைமட்ட ரன்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மூலமா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கு வரேன், அதாவது செகண்ட் பாயிண்ட்க்கு வரேன் ஓகேங்களா. சோ 1ல இருந்து F1க்கு வரேன் ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 meter இங்கே எடுக்கிறேன். மறுபடியும் என்னோட சீலிங் ஃபேன் ஓகேங்களா, சீலிங் ஃபேனோட பாயிண்ட் எங்கே எடுத்திருக்கேன், நான் வந்து சீலிங்கில் எடுத்திருக்கேன். அப்போ சீலிங்கோட ஹைட் எவ்வளவு, 3.5 - 2.5 ஓகேங்களா. ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன், மேலே ஏறினதுக்கு அப்புறம் கிடைமட்டமாக ஒரு ரன் எடுக்கணும் இல்லையா, ஹரிசாண்டல் ரன் எடுக்கணும், அது ஒரு 2.5. ரூமோட சென்டரில் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதே போல் நம்மளோட அளவீடுகள் எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஜங்ஷனில் இருந்து இங்கே அதே மாதிரி கொண்டு வரணும், இந்த ஜங்ஷன்ல இருந்து இங்க கொண்டு வரணும் ஓகேங்களா. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி SB4ல இருந்து SB5க்கு நம்ம கொண்டு போவோம் ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு ட்ரில் போட்டு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் SB5க்கு போகும்போது ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ரில் போட்டே நான் என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ அதே மாதிரி நான் வந்து இது கிடைமட்ட ரன்லேருந்தே எடுக்கிறதுனால ஒரு 1/4 meter நான் என்ன பண்ணிக்கிறேன், கிடைமட்டமாகவே எடுத்துக்கிறேன் ஓகேவா. நான் வந்து வெர்டிக்கல் ட்ராப்பே பண்ணலை ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் ரன்ல வச்சு ஜங்ஷன் பாயிண்ட்டை பிடிச்சி கொண்டு போகிறேன் ஓகே. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்தும் அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பைப் லைனை கொண்டு போயிட்டே இருக்கணும் ஓகேவா. ஸோ இது சப் சர்க்கியூட் 1க்கு. இதே மாதிரி சப் சர்க்கியூட் 2க்கும் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. சப் சர்க்கியூட் 2க்குன்னு பார்க்கும்போது நம்ம DB-ல இருந்து, அதாவது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து சுவிட்ச் போர்டு 2க்கு போகும்
ஓகேங்களா. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெர்டிக்கல் ரன் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் அந்த செகண்ட் வேவ் வழியாக நம்ம போகும் ஓகேங்களா. டூ வே சுவிட்சு, ஃபஸ்ட்டு வே வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம எதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சப் சர்க்யூட் ஒன்றுக்கு கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு சுவிட்ச் போர்டு வழியாக கொடுத்தோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் செகண்ட் வேவை வந்து நம்ம எதுக்கு எடுக்கிறோம், செகண்ட் லைன் நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் சப் சர்க்யூட்டுக்கு எடுக்கிறோம். அப்போ இதே மாதிரி இதில் ஒரு பைப்பை போட்டு ஓகேங்களா. ஸோ முதல்ல ஒரு வெர்டிக்கல் ரன் எடுக்கிறோம் ஓகேங்களா. 2.5 - 1.5 ரேஞ்சில் ஒரு வெர்டிக்கல் ரன் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே தரையிலேருந்து 1.5 மீட்டர் இருக்குது, நம்ம 2.5 மீட்டர் உயரத்தில் தான் நம்ம ஹரிசான்டல் ரன் எடுக்கணும். ஸோ 2.5 - 1.5 போட்டுட்டு அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்டன்ஸை கல்குலேட் பண்ணுறேன். இங்கே வரைக்கும் வந்து இப்படி தானே போகணும், அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு 1/2 மீட்டர் நான் விட்டுருந்தேன் ஓகேவா. ஸோ 5 - 0.5 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இது ஒரு 1/2 மீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் வந்தாச்சு, இப்போ ஒரு 2 மீட்டர் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த ரூமோட லென்த்னு பார்க்கும்போது 4 மீட்டர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 மீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா. சரி, ஸோ 2 மீட்டர் அகே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் வந்தாச்சு ஓகேவா. ஸோ நம்மளோட கேல்குலேஷன் எது வரைக்கும் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், ஹரிசான்டல் ரன் வரைக்கும் நமக்கு வந்து நிற்கிது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சுவிட்ச் போர்டுக்கு மேலே வரைக்கும் வந்துட்டோம். சுவிட்ச் போர்டுக்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வெர்டிக்கல் ட்ராப், ஒரு வெர்டிக்கல் ரன் நம்ம எடுக்கணும். ஸோ 2.5 - 1.5 இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் சப் சர்க்கியூட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். செகண்ட் சப் சர்க்கியூட்டுக்கு இங்கேருந்து முதல்ல இங்கே கால்குலேட் பண்ணுவோம். இதே போல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹரிசான்டல் ரன்ல வச்சுக்கிட்டே நம்ம மேலே சீலிங்க்கு ஏறி மறுபடியும் சீலிங் ஃபேனு இது எல்லாமே ஒரே பைப்பில் வரும் ஓகேங்களா. ஸோ ஜங்ஷன் பாயிண்ட் 6th TL3 வரைக்கும் போகும் ஓகேங்களா. இது எல்லாமே ஒரே பைப்பு ஓகேங்களா. அந்த ஒரே பைப்புக்குள்ள தான் ஃபேன் அண்ட் டியூப்லைட்டோட வயர்ஸ் எல்லாமே போக போகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 6th பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த ஹரிசான்டல் ரன்லேருந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கான கனெக்ஷனை நம்ம பைப் வழியாக கீழே இறக்கிடுவோம். பட் இந்த ஜங்ஷன் பாயிண்ட், அந்த கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த லைன்லேருந்தே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சுவிட்ச் போர்டு 3rd சுவிட்ச் போர்டுக்கு நம்ம கொண்டு போவோம் ஓகேங்களா. இதே மாதிரி ஜங்ஷன் பாயிண்ட் 8th நம்ம என்ன பண்ணுவோம், F3 கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி L4 ஓகேங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து L4 நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நம்ம F3 போயிட்டு L4 மறுபடியும் எது வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம், TL4 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு அடுத்து இப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 அப்ளையன்சஸுமே ஓகேங்களா. ஸோ இந்த 3 அப்ளையன்சஸுமே நமக்கு ஒரே பைப் லைனுக்குள்ளே தான் இந்த வயர்ஸ் வந்து போகும் ஓகேங்களா. ஸோ டோட்டல் லென்த் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 65.25 மீட்டர் கிடச்சிருக்கு. இதில் 20% நம்ம வேஸ்டேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டோட்டல் லென்த்துன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 78.3 மீட்டர், நான் முழுசாக எடுக்கணுங்கிறதுக்காக 80 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒயரோட லென்த்தை கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ சப் சர்க்கியூட் 1னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டிபியிலருந்து சுவிட்ச் போர்டு 1க்கு எடுக்கிறதும் டிபியிலருந்து சுவிட்ச் போர்டு 2க்கு எடுக்கிறதும் கிட்டத்தட்ட பைப்போட லென்த்தும் உங்களோட ஒயரோட லென்த்தும் சேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி சுவிட்ச் போர்டு 1லேருந்து ஓகேங்களா. ஸோ சுவிட்ச் போர்டு 1ல தான் நமக்கு என்ன சுவிட்ச்லாம் இருக்குன்னா S1, S2, S3 இந்த மூணுமே இருக்குது. S1, S2, S3 இந்த S1 அப்படிங்கிறது டியூப்லைட் 1க்குள்ளது, S2ங்கிறது L1க்குள்ளது, S3ங்கிறது F1க்குள்ளது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக நம்ம ஃபேஸ் லைன் எடுக்கும்போது தனித்தனியாக சுவிட்சிலேருந்து எடுப்போம் ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக சுவிட்சிலேருந்து எடுக்கிறதுனால எவ்வளவு ஆகும், இந்த 1 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே வெர்டிக்கல் ரன் ஓகேங்களா. ஸோ 2.5 - 1.5 போட்டோம் அப்படின்னா 1 மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ சுவிட்ச் போர்ட்லேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஸோ சுவிட்ச் போர்ட்லேருந்து நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1 மீட்டர் ஒரு வெர்டிக்கல் ரன் எடுக்கணும். நம்மளோட டியூப்லைட், நம்ம டியூப்லைட் எல்லாமே தரையிலேருந்து 2.5 மீட்டர் மேலே இருக்கிற மாதிரி சீலிங்கில் தான், சாரி நம்ம வாலில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1 மீட்டர் மேலே எடுத்துகிட்டு நம்மளோட ஹரிசான்டல் ரன்லேயே நம்ம வயரை எடுத்துடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் எங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சுவிட்ச் போர்ட்லேயும் ஒவ்வொரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. பாத்ரூமோட சுவிட்ச் போர்ட்லேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம் ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த லைட்டு, இந்த L3 கொடுத்துருக்கோங்க பார்த்தீங்களா, அந்த L3 லைட்டு வந்து நம்ம வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி காமிக்கல ஓகேவா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இதே போல் சுவிட்ச் 1லேருந்து TL1க்கு எப்படி வரணும், அதே மாதிரி சுவிட்ச் 2லேருந்து L1க்கு வரணும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சுவிட்ச் 2லேருந்துன்னு பார்க்கும்போது இந்த இடத்துலருந்து ஓகேவா. ஸோ இந்த இடத்துலருந்துன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 மீட்டர் இந்த பக்கம் வர வேண்டியிருக்கும் ஓகேவா. ஸோ 1 மீட்டர் மேலே ஏறணும், 5 மீட்டர் இந்த பக்கம் வர வேண்டியிருக்கும். அதே நேரம் ஒரு 1.5 மீட்டர் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் வரணும்.
மறுபடியும் நம்ம வந்து சீலிங் பாயிண்ட் அடையணும் அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா, சீலிங் பாயிண்ட் அடையணுங்கிறதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 3.5 - 2.5, இந்த இடத்துல 2.5, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 2.5 போட்டுக்கோங்க. ஸோ 3.5 - 2.5 மேலே ஏறுறோம், ஓகேங்களா. மறுபடியும் ஒரு 2.5 இந்த பக்கம் வரும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக, ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன், ஓகே. ஸோ 3.5 இந்த இடத்துல ஒரு 2.5, ஸோ ஒரு வெர்டிக்கல் ரன் எடுக்கும் சீலிங்கில், ஓகேங்களா. சீலிங் பக்கத்தில் ஒரு வெர்டிக்கல் ரன் எடுக்கிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சுவிட்ச் போர்டு 1லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சப்சர்க்யூட்டில் வேறு எதெல்லாம் செய்கிறோம், இந்த சுவிட்ச் போர்டு 4, ஓகேங்களா. ஸோ சுவிட்ச் போர்டு 1லேருந்து ஃபேஸ் லைனாக சுவிட்ச் போர்டு 4க்கு கொண்டு வரோம். இதிலிருந்து சுவிட்ச் போர்டு 4ல இருந்து நம்ம டியூப்லைட் 2, லைட் 2 அண்ட் ஃபேன் 1, இந்த மூணுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேல்குலேஷன் போட போகிறோம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக கேல்குலேஷன் போட்டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், டோட்டலாக நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இது சப்சர்க்கியூட் 1க்கு. இதே மாதிரி சப்சர்க்கியூட் 2க்கும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், 110.25 மீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஃபேஸ் ஒயருக்கான கால்குலேஷன். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நியூட்ரல் ஒயருக்கு நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுவோம். நியூட்ரல் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லூப்பிங் தான் பண்ணி பண்ணி விடுவோம், ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து மெயின் போர்டிலேருந்து சுவிட்ச் போர்டு 1, அதே மாதிரி சுவிட்ச் போர்டு 1லேருந்து TL1, TL1லேருந்து L1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லூப்பிங் மட்டும்தான் பண்ணி விட்டுட்டே வரோம். ஸோ லூப்பிங் பண்ணும்போது நம்ம வந்து ஃபேஸ் ஒயர் எல்லாத்தையுமே தனித்தனியாக சுவிட்சிலேருந்து எடுப்போம். நியூட்ரல் ஒயரை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லூப்பிங் பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது நம்ம நியூட்ரல் ஒயருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னால், 88.5 மீட்டர் நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. நம்ம வந்து இந்த ஒயர் கால்குலேஷன், இந்த கான்டிட் பைப்போட கால்குலேஷன் எல்லாமே நம்மளோட அசம்ஷன் தான். நம்ம எவ்வளோனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நம்ம ஐஏ ரூல்ஸ்க்கு உட்பட்டு இவ்வளோ மினிமம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே தவிர, மற்றபடி இதில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறது, டோட்டல் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறது. ஸோ டோட்டல் கரண்ட்லேருந்து நம்ம மெயின் சுவிட்சோட ரேட்டிங், சுவிட்சஸோட ரேட்டிங்கை செலக்ட் பண்ணுறது, ஒயரோட சைஸு, அதே நேரம் கான்டிட் பைப்போட சைஸு எப்படி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது, இவ்வளவு மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதுதான் மெயின், ஓகேங்களா. ஸோ ஒயரோட சைஸோ கான்டிட் பைப்போட சைஸோ நம்மளோட அசம்ஷன்ஸ் மட்டும்தான், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நியூட்ரல் ஒயரை நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு நம்மளோட சப்சர்க்கியூட் ஒயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1.5 mm² ஒயர்ஸ் தான் நம்ம எடுத்தோம். ஸோ ஃபேஸ் ஒயர் அண்ட் நியூட்ரல் ஒயர் ரெண்டுக்குமே சேர்ந்து கிட்டத்தட்ட 198.75 மீட்டர் கேபிள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 39.75 மீட்டர் நமக்கு டோட்டல் நெட் லென்த் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால், 238.5 மீட்டர் கிடைக்குது. ஸோ முழு வேல்யூவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 240 மீட்டராக நான் எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ 240 மீட்டராக நான் என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், லென்த் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஒயர். இந்த ஃப்ளெக்சிபிள் ஒயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், L1, L2, L5 அண்ட் L6, அதாவது உங்களோட லைட், ஓகேங்களா, வாலில் போட்டிருக்க லைட்டு அண்ட் சீலிங்கில் போட்டிருக்க லைட்டு. இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து சீலிங்கில் போட்டிருக்க லைட்டு. ஸோ சீலிங்கில் போட்டிருக்க லைட்டோட சீலிங் ரோஸ் வரைக்கும் நம்ம வந்து வந்துடுவோம், ஓகேங்களா, ஒயர் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சீலிங் ரோஸ்லேருந்து நம்ம கீழே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் ஒயரை இணைப்போம். அப்போது நம்மளோட லைட்டை எல்லாத்தையுமே எதில் ஹேங் பண்ணியிருப்போம் அப்படின்னா, தரையிலேருந்து 2.5 மீட்டர் மேலே வந்து நம்ம ஹேங் பண்ணியிருப்போம். அப்போ சீலிங்கோட ஹைட்டு 3.5 மீட்டர். அப்போ 3.5 - 2.5 பார்க்கும்போது 1 மீட்டர் நம்ம கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அது ஃபேனுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சீலிங்கில் போட்டிருக்கக்கூடிய லைட்டுக்காக இருந்தாலும் சரி. ஸோ டோட்டல் லென்த்துன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 7 மீட்டர் கிடைக்குது. 4 லைட்டை வந்து நம்ம சீலிங்கில் போட்டிருக்கோம். ஸோ 4 × 1 = 4 மீட்டர். அதே மாதிரி 3 ஃபேனை வந்து சீலிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீலிங் ரோஸ் வரையணும். ஸோ சீலிங் ரோஸ்லேருந்து உங்களுடைய ஃபேன் ஹேங் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் 1 மீட்டர். ஸோ 3 × 1 = 3 மீட்டர். ஸோ டோட்டலாக 7 மீட்டர். 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணும்போது 1.4 மீட்டர். ஸோ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது 8.4 மீட்டர். நான் 10 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எர்த்து ஒயர் கால்குலேட் பண்ணுறது, நம்ம வந்து பிளக் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எர்த்து ஒயர் கால்குலேட் பண்ணணும். ஸோ எர்த்து ஒயர் கால்குலேட் பண்ணும்போது MB-லேருந்து SB-1 வரைக்கும், சுவிட்ச் போர்டு 1 வரைக்கும், அதே மாதிரி சுவிட்ச் போர்டு 1லேருந்து சுவிட்ச் போர்டு 4 வரைக்கும், எல்லா சுவிட்ச் போர்டுக்கு இடையில தான் நம்ம வந்து என்ன கொண்டு வருவோம், எர்த்து ஒயரை கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு 4லேருந்து சுவிட்ச் போர்டு 5, இது எல்லாம் சப்சர்க்கியூட் 1ல வந்துடும். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு 1லேருந்து அதில் இருந்தே நம்ம என்ன செஞ்சிடலாம், லூப்பிங் போட்டு சுவிட்ச் போர்டு 1லேருந்து சுவிட்ச் போர்டு 2க்கு போயிடலாம், சுவிட்ச் போர்டு 2லேருந்து சுவிட்ச் போர்டு 3, ஓகேங்களா. இது எல்லாமே எதுக்கு, எதனோட கால்குலேஷன் அப்படின்னு சொன்னால், எர்த்து ஒயருக்கான கால்குலேஷன். ஸோ எர்த்து ஒயருக்கு நான் 14 SWG பேர் காப்பர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் பேர் காப்பர் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், 40 மீட்டர் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன்.
Okay, so total 40 meter calculate 39.9 meter and kadachathu na 40 meter nu eduthukuren. So in the values ala eduthu consolidate panni final ah estimation plan pandrom. So enna enna materials vaano abingiradha plan pandrom. So enna enna switch select pannom nugiradha namakku theriyum. 16 amps 240 volt switch select pannom, adhe mari 2 way dp eduthom adoda rating, then cutout fuse cutout oda rating nama 19 mm pvc pipe eduthom. Pvc pipe total ah namakku 80 meter gra mari calculate pannom. Idhe 1.5 square mm cable வந்து எவ்வளவு எடுத்தோம் 240 meter எடுத்தோம். Flexible VIR cable வந்து 10 meter. Earth wire வந்து 40 meter ங்கற மாதிரி எடுத்தோம். ஓகேங்களா? சோ இதுக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹோல்டர் ஓகேங்களா? சோ நம்ம லைட்டுக்கான ஹோல்டர் அதே மாதிரி பேட்டன் ஹோல்டர் என்ன எத்தனை எடுக்கணும் அப்படிங்கறது அதே மாதிரி எத்தனை ஸ்க்ரூஸ் எடுக்கணும் அதே மாதிரி சுவிட்ச் போர்டோட சைஸ் எவ்வளவு எடுக்கணும் ஓகேங்களா? சோ ஒவ்வொரு சுவிட்ச் போர்டும் 30 cm into 25 cm ங்கற ரேஞ்சில எடுத்துறோம். அதே நேரம் main board distribution box 30 cm into 45 cm range la nam eduthirukom okayla so wooden screws paakumbodhu kittatta 10 mm screws vandu oru 100 ngra mari eduthirukom 30 mm screws vandu 15 ngra range la nam eduthirukom so ipdi dhaan nam enna pannanum appdin sonna house wiring kaana estimation ah pannanum okayla okay thank you.